இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் போட்டுட்டு ஆயில் போடுங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அண்ட் தென் ஹீட் ஆன பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் பார்த்தீங்களன்னா இது வந்து நீல் நீளவாக கட் பண்ணிக்கலாம், இந்த இந்த எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பட் கீரை குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்களன்னாக்கா ஆனியன் போட்டோம்னா சேர்த்துக்கோன்னா குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டுருங்க. ஆனியன் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ரொம்ப நாள் வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒருத்தரை வந்து போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் போடுறேன் ஆயிலில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறதோ. நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெதுக்கு வெதுக்குன்னு இருக்கும், அது வந்து சாப்பிட்டு வந்து பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பசலக்கீரை கீரை குழம்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி.